அரு கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம் அருவியாய் வழியும் உன் அருளினில் நிறைய ஆனந்தமாக வருகின்றோம் அரு கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம் அருவியாய் வழியும் உன் அருளினில் நிறைய ஆனந்தமாக வருகின்றோம் ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் மோடமயின் வாழ்க்கை ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் மோடமயின் வாழ்க்கை மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உன் கரந்தானே எம்மை கரை சேர்க்கும் பெரும் புயலோ எழும் அலையோ மீதம் வருமோ ஒளி இருக்க பெரும் புயலோ எழும் அலையோ மீதம் வருமோ ஒளி இருக்க நாளுமே என்மை காத்திடும் உந்து அருகரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம் அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக வாருங்கள் கடவுளை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் ஏனெனில் அவரே நம் ஆண்டவராகிய கடவுள் அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை எங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது குடும்பத்தை இடையராகாத பரிவிரக்கத்தால் காத்தருளவும்மை வேண்டுகின்றோம் அதனால் விண்ணக அருளை மட்டுமே
எதிர்நோக்கி உள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நம் உருவிலும் நம் சாயலிலும் மானிடரை உண்டாக்குவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தை 20 முதல் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 4 முடிய. தொடக்கத்தில் கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக. விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகற்றும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை தம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் மாளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும், எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றிலுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பெற்று நிறைவேந்தன. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்ற முறைமையாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீ நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிரிவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆடும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள்,
வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி, ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தீர், உம் ஒழுக்கு முறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமாக்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சே உமக்கே. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1-13 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை, சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உன் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால், அதன்பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, இந்த அற்புதமான உலகத்தை படைத்தவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் மனிதனுக்கு கீழ்ப்படியச் செய்து மனிதனுக்கும் முழுமையான அதிகாரத்தை கொடுத்து அவற்றை பாதுகாக்கவும் அவற்றை மென்மேலும் வளர்த்தெடுக்கவும் போதுமான ஞானத்தையும் அறிவாற்றலையும்
நீர் கொடுத்திருக்கிறீரே அதற்காக உமக்கு நன்றி. இயற்கையினுடைய வளங்களை வீணடித்த தருணங்களுக்காக, இயற்கையை உதாசீனப்படுத்தி மாசுபடுத்திய தருணங்களுக்காக, இயற்கை வளங்களை கொள்ளையடித்து சூறையடித்த தருணங்களுக்காக மனம் வருந்தி உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். நீர் படைத்த இந்த அற்புதமான உலகத்தில் நாங்கள் அற்புதமாய் அழகாய் வாழ வரம்பேண்டும் இடத்தில் செபிக்கிறோம். அனைத்தையும் பாதுகாக்கவும் அவற்றை மேன்மேலும் வளர்த்தெடுக்கவும் போதுமான ஞானத்தையும் அறிவாற்றலையும் மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு தந்தருளும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். கடவுள் தம் உருவிலும் சாயலிலும் மானிடரை உண்டாக்குவோம் என்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்றார். மலைகள், கடல்கள், ஆறுகள், மரம், செடி, கொடிகள், நிலத்தில் ஊர்வன என அனைத்தையும் கடவுள் படைக்கின்றார். அனைத்தையும் படைத்த இறைவன் இவை அனைத்தையும் நல்லது என கண்டார், நல்லது என கண்டார். எனவே இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்றுமே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு படைக்கப்பட்ட ஒன்று, நமக்கு நன்மை தரக்கூடிய ஒன்று. நன்மையானவற்றையே கடவுள் தேர்ந்தெடுத்து படைத்திருக்கின்றார். எனவேதான் கடவுள் சொல்றாரு, இவை அனைத்தையும் நல்லதென கண்டார், நல்லதென கண்டார், அவற்றிற்கு ஆசி வழங்கினார். இந்த ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று நல்லதென காண்பது, நாம் பார்க்கின்ற ஒவ்வொன்றுமே நல்லது, அது கடவுளால் படைக்கப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கினார், கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கினார். மனிதனையும் படைத்தார். மனிதனை நம் உருவிலும் சாயலிலும் உண்டாக்குவோம் என்று சொல்லி கடவுள் தன்னுடைய சாயலில் மனிதனை படைக்கிறார். மனிதனுக்கு மட்டுமே அந்த ஒரு சிறப்பான ஒரு தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு உயர்வான மதிப்பு மாண்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. படைப்பின் சிகரம் மனிதன். அந்த மனிதனை கடவுள் தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார் என்றால் எவ்வளவு மேன்மையானவன் மனிதன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தின் மீதும் கடவுள் மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்தார். நமக்கு தான் இந்த உலகத்தின் மீது அதிகாரம் கொடுத்தான். ஆமா, இந்த அதிகாரத்தை கொடுத்ததுனால தான் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கின்றோம். இந்த அண்ட சராசரத்தை மாசுபடுத்தி கழிவுகளை அதிகமாக உண்டாக்கி நாசப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நமக்கு அந்த அதிகாரம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கு காற்று மாசுபட்டு போயிருக்கிறது, நிலம் கழிவு நீரினால் மாசுபட்டு போயிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாம் வாழும்போது என் அன்பிற்குரியவர்களே, கடவுளின் படைப்பின் மேன்மையை நம்மால் உணர முடியுமா? நமக்கு அதிகாரம் கொடுத்தது எதற்காக? எதற்காக கடவுள் சிறப்பான ஒரு தகுதியையும் அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அவர் படைத்த இந்த படைப்புகளை இன்னும் அதிகமாய் நாம் பாதுகாத்து மேன்மை உர செழிப்புற செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆனால் நாம் வேறு விதமாக இவற்றை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இருக்கிற மலைகளை குடைவது, கல்குவாரிகளை ஏற்படுத்தி அந்த மலைகளை எல்லாம் அழிப்பது, சூறையாடுவது, மரம் செடி கொடிகளை எல்லாம் வெட்டி தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துவது, கடலில் கழிவு நீரை கலந்து கடல்வாழ் உயிரினங்களை அழிப்பது போன்ற அநியாய செயல்களை, அட்டூழிய செயல்களை நாம் தான் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சுயநலத்திற்காக.
நம்முடைய தன்னலத்திற்காக இப்படிப்பட்ட இயற்கை வளங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இது ஒரு மிகப்பெரும் ஆபத்து, ஒரு தீங்கினை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த தலைமுறை பார்ப்பதற்கு நன்றாக வாழ்வது போன்று தெரியும். நிச்சயமாக ஒரு மலையை உன்னால் உருவாக்க முடியாது, நிச்சயம் உருவாக்கவே முடியாது. ஒரு கடலை உன்னால் உருவாக்க முடியாது, ஒரு ஆற்றை உன்னால் உருவாக்க முடியாது. ஆறு தானாக உருவாக வேண்டும். இன்றைக்கு ஆறுகளில் இருக்கிற மணல்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறார்களே, என்ன சொல்லுவது? மலைகளை எல்லாம் குடைகிறார்களே, என்ன சொல்லுவது? ஒரு மலையை நம்மால் உருவாக்கிவிட முடியுமா? ஒரு ஆற்றை நம்மால் உருவாக்கிவிட முடியுமா? நிச்சயமாக அது முடியவே முடியாது. அது கடவுளால் படைக்கப்பட்ட ஒன்று. இயற்கையை நாம் நேசிக்க வேண்டும், இயற்கையை நாம் அன்பு செய்ய வேண்டும், இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான், மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதை உணர்ந்து கொள்ள இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். நமக்குள்ளேயே கூட நாம் ஒருவர் மற்றவரை மதித்து போற்றி வாழ்வது கிடையாது. கடவுளுடைய சாயலால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், கடவுளுடைய உருவில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு மேன்மையானவர்கள், எவ்வளவு உயர்வானவர்கள், மகத்துவமானவர்கள். ஆனால் அவற்றை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமா, புரிந்து கொள்ளுகிறோமா? அன்பிற்குரியவர்களே, நாம் ஒருவர் மற்றவரை மதித்து நடக்கிறோமா? நமக்குள் பாகுபாடுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் பார்த்து ஒருவர் மற்றவரை ஒதுக்கி புறக்கணித்து, நான் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், நீ பணக்காரன், இவன் ஏழை என்று சொல்லி பாகுபடுத்தி வைத்து இந்த உலகை பிளவுபடுத்தி இருக்கிறோம், இந்த உலகை நாசப்படுத்தி வைத்திருக்கிறோம். கடவுள் இவற்றை எல்லாம் பார்க்கும்போது மிகுந்த மனவேதனை அடைகிறார். இதைத்தான் நாம் தொடக்க நூலில் அழகாகவே பார்க்கிறோம். கடவுள் மனிதனை படைப்பதற்காக அவர் மனம் வருந்தினார், அவர் மனம் நொந்தார். எனவேதான் இந்த மானுட குலம் அழிய வேண்டும், இந்த உலகம் அழிய வேண்டும் என்று முற்றிலுமாக நீரினால் நிரப்பினார். நோவாவின் காலத்தில் 40 இரவு 40 பகல் மழை பொய்ந்து உலகம் முழுவதும் தண்ணீரால் நிரப்பியது, தண்ணீரால் மூடிக்கொண்டது. எச்சரிக்கை அது. நம் ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. அங்கும் இங்குமாக வருகின்ற பூகம்பங்கள், எரிமலை வெடிப்புகள், கடல் கோள்கள், இவை அனைத்தும் நமக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை. எனவே கவனத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். மரங்களை நட வேண்டும், மண் வளத்தை பாதுகாக்க வேண்டும், இயற்கை சூழ்நிலையோடு நாம் இணைந்து வாழக்கூடிய வரம் வேண்டி செபிக்க வேண்டும் கடவுளிடத்தில். எனவே அதற்கான நாள் தான் அன்பிற்குரியவர்கள் இந்த நாள். பலுகு பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்று சொல்லும்போது, இவை அனைத்தும் நாம் நலமோடு வாழ்வதற்காக, நம்முடைய பயன்பாட்டிற்காக கடவுள் கொடுத்திருக்கிறார். அவற்றை அழித்து வாழ்வதற்காக நம்மை படைக்கவில்லை. இந்த தெளிவு நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த தெளிவு நமக்கு வேண்டும். இன்றைய நற்செய்தியிலும் கூட பாருங்கள், இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின் தவறாது பேரன்பு காட்டி வருகின்றேன். கடவுள் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி தனது பேரன்பினால் நம்மை நிறைத்திருக்கிறார். ஆனால் இன்றைய நற்செய்தி சொல்லுகிறபடி பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த உலகத்தின் மீது நாட்டம் கொண்டு ஒருவர் மற்றவரை வேறுபடுத்தி பாகுபாடு காட்டி தீட்டான கைகளோடு உண்பவர்கள், தீட்டுப்பட்டவர்கள், தீண்டாதவர்கள், புறம் தள்ளப்படுகிறவர்கள் என்று சொல்லி பிறரை ஒதுக்குவதை, பிறரை நிராகரிப்பதை, பிறரை புறக்கணிப்பதை நாம் காணுகிறோம். மனித நேயம் உள்ள மனிதர்களாகிய நாம், கடவுள் நம்மை அவருடைய உருவிலும் சாயலிலும் படைத்திருக்கிறார் என்பதை உணர்கின்ற நாம் ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்து வாழ வேண்டும். ஒருவர் மற்றவரை நேசித்து வாழ வேண்டும். இயற்கையை பற்றி அற்புதமாக எடுத்து சொல்லுகிற இந்த நாளில், 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அமேசான் காடுகள் தீப்பற்றி எரிந்தது. அமேசான் காடுகள் தீப்பற்றி எரிந்தது. அப்படிப்பட்ட அமேசான் காடுகளை நிச்சயம் ஒரு மனிதனால் உருவாக்கவே முடியாது. அது இயற்கையாக கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட கொடை.
அதை மனிதனால் அழிக்க நினைக்கும் போது கடவுள் எவ்வளவு வேதனைப்படுவார் என்று சிந்தித்து பாருங்கள். தீப்பற்றி எரிந்து, முற்றிலுமாக எரிந்து, ஏராளமான மரங்கள், செடி கொடி வகைகள், உயிரினங்கள் அழிந்து போனது. தீக்கிரையானது, தீக்கிரையானது, அபூர்வமான சில உயிரினங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. மனிதனால் அந்த தீயை அணைக்கவே முடியவில்லை அன்பிற்குரியவர்களே. எனவே எவ்வளவு கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்தவர்களாய் இயற்கையை நேசிப்போம், இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வு வாழ்வோம். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து வாழ்வோம். ஆமீன். அர்ப்பணம் தான் அர்ப்பணம், உன் பதம் தான் அர்ப்பணம், என் இயேசுநாயகா உனக்காகவே. விண்ணையும் இம்மண்ணையும் படைத்த உந்தன் கரங்களில் அன்பின் மகிழ்வாக தருவேன் அர்ப்பணம். அர்ப்பணம் உன் பதம் நான் அர்ப்பணம், என் இயேசுநாயகா உனக்காகவே. எம்மையும் இம்மண்ணையும் படைத்த உந்தன் கரங்களில் அன்பின் மகிழ்வாக தருவேன் அர்ப்பணம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலு குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றேன். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வினர் உள்ளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே, தூயவரான தந்தையின் என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து
ஒரே குரலாய் சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ராசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஈர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணம் கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே.
இறை மகன் இயேசு நமக்கு கற்று தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோமாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமீன். எல்லோரைந்திடும் நீனையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. நன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சொத்தம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. உந்த நன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சொத்தம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. மெழுகாகிறேன் தெரியாகவா, மலராகிறேன் மனமாகவா. மெழுகாகிறேன் தெரியாகவா, மலராகிறேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் மீனையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா.
திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும், எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும், எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரின் இரக்கத்தை முன்னிட்டும், மானிடருக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டும், அவர்கள் அவருக்கு புகழ் சாற்றுவார்களாக. ஏனெனில் வெறும் கையிருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மைகளால் நிரப்பினார். மன்றாடுவோமாக. இறைவாக ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருபுலமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொருவருமே கடவுளின் சாயலிலும் அவருடைய உருவிலும் படைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைவா உம் திருப்பெயர் மேலானது, இறைவா உம் திருப்புகழ் மேலானது, இறைவா உம் திருப்பெயர் மேலானது, இறைவா உம் திருப்புகழ் மேலானது. உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரு மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணையாயிரு சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரு, நற்கருணை நாதரே எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.